அனுமான், இது யாருடைய சித்திரம்? அரியே, ஆனால் அனுதினமும் நான் இவரை கனவில் காண்கிறேன். வாழ்வில் இவரோடு நான் தொடர்பு கொண்டதாய் உணர்கிறேன். ஆனால் எவ்வாறு என நான் அறியேன். மனதில் நம்பிக்கை உள்ளது, என்றேனும் ஒரு நாள் இவரை நான் சந்திப்பேன். நான் அன்னவரை சந்தித்த பிறகுதான் எனது வாழ்வின் நோக்கமானது ஈடேறும் என என் மனதிற்கு தோன்றுகிறது. அவரை எப்போது சந்திப்பீர்கள்? அதையும் அறியேன். அதற்காகவே காத்திருக்கிறேன். ஆனால் அவரை நான் வாழ்வில் நெருங்கிவிட்டதாய் மனம் கூறுகிறது. அதி விரைவாக அவரை தரிசிப்பேன் என நம்பிக்கை கொள்கிறேன். லக்ஷ்மணா, தமையனே, சீதை எங்கே? இங்கு பூக்கோலம் ஏதும் இல்லையே, சீதை எங்கே லக்ஷ்மணா? நீ பூங்காவனம் செல், நான் நதிக்கரை செல்கிறேன். உத்தரவு தமையனே. நான் உன்னை தேடி வந்தேன். லக்ஷ்மணனிடம் வினவிய போது நீ பூக்கோலமிடச் சென்றதாய் கூறினான். ஆனால் அதுபோன்ற எதையும் நான் காணவில்லை. அப்பணியில் ஈடுபடவில்லை எனில் ஆற்றிய பணி யாதென வினவ மாட்டீர்களா? இல்லை சீதா, என் கேள்வியின் தாத்பரியம் அதுவல்ல. பூரண நம்பிக்கை உள்ளது. நீ ஆற்றும் பணி யாதாயினும் அது எம் அனைவருக்கும் நலன் பயக்கும். கவலை வேண்டாம் சீதா, உன்னை காணவில்லையே என கவலை கொண்டேன், உன்னை தேடி வந்தேன். என்றேனும் நான் வனத்தில் மாயமாகிவிட்டால்? சீதா, அவ்வாறொன்று நேர்ந்தால் வனத்தின் அனைத்து இடங்களிலும் தேடி நான் எப்பாடு பட்டாவது உன்னை மீட்டெடுப்பேன். ஏனெனில் என் சீதையின்றி இந்த ராமனுக்கு மகத்துவம் இல்லை. என்னை தேட வேண்டிய அவசியம் உருவாகாது. இரு விழிகளை மூடி தம்முடைய சீதையை தாம் எண்ணினால் அக்கணமே நான் தம்முன் தோன்றுவேன். சீதா, என்றும் நான் தம்முடனேயே இருப்பேன்.
ஒன்று வினவலாமா? நிச்சயமாக. இந்த சீதையின் ராமர் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு அந்த குகைக்கு அருகில் மீண்டும் ஒரு முறை என்னை நாடி வருவாரா? சீதையின் வார்த்தையை இந்த ராமன் மீறுவானா? நிச்சயம் வருவேன். என் கனவில் தோன்ற காரணம் என்ன? எனக்கு காட்சி தர காரணம்? வருகைக்காக நான் ஏன் காத்திருக்கிறேன்? இருவருக்குமான சம்பந்தம் என்ன? எங்கு சென்றார் அவர்? கனவிலே ஒரு கணம் தம்முடைய வதனத்தை கண்டதாய் உணர்ந்தேன். ஆனால் மறுகணமே காட்சி மாயமானது. தம்மை கண்டுகொண்டேன் எனும் அகங்காரம் மனம் விட்டு அழிந்ததாய் உணர்ந்தேன். ஆயினும் இம்மாய விளையாட்டு என்னுள் தொடர காரணம் என்ன? இதன் பொருள் எனக்கு விளங்கவில்லை. இந்த சொப்பனம் எதை அறிவுறுத்துகிறது? எனது குருவான சூரிய தேவரே மார்க்க தரிசனம் நல்க இயலும். அன்பு குருதேவரே, தம் தரிசனம் வேண்டுகிறேன். நான் தமது உதவி நாடி நிற்கிறேன். ஹனுமான், பணிகின்றேன் குருதேவா. குருதேவரே, என் மனதின் ஐயத்தை தாம் விளக்க வேண்டும். குருவாயனுமா, நான் தினம் ஒரு சொப்பனம் காண்கிறேன். சொப்பனத்தில் என் முன் தோன்றும் காட்சிகள் உண்மையானது என உணர்கிறேன். என் முன் தோன்றும் அந்த பிம்பம் யாரென்று விளங்கவில்லை. அவர் தரிசனம் பெறுவதால் மனம் ஆனந்தம் கொள்கிறது. இதுவரை அவர் என்னை நோக்கி வரும் காட்சிகளையே கண்டேன். ஆனால் இன்று அன்னவர் அடியேனை ஆரத்தழுவும் காட்சி கண்டேன். அதன் பிறகு நான் அன்னவரை என் தோள் மீது சுமந்து பறந்தேன். அச்செயலாற்றும் வேளை ஹிருதயம் தனில் என் தர்மத்தை ஆற்றும் சுகத்தை நான் உணர்ந்தேன். இந்த அனுபவத்திற்கு அர்த்தம் என்ன? விளக்குவீர்களா குருதேவரே? ஜனன உத்தேசம் ஒன்றுண்டு என்பது ஜனன நியதியாகும். ஆனால் ஒரு சில ஜீவன்கள் மட்டுமே முக்கிய மகத்துவத்தை பெறுகின்றன. தன் ஜனன லட்சியம் தன்னை நெருங்குவதை உணர்கின்றன. இதன் பொருள் அதுவேயாகும். உன் சொப்பனத்தின் அர்த்தம் யாதென விளங்கியதா இப்போது? காலம் கணியும் வேளை உன் வாழ்வின் உத்தேசத்தை அடையாளம் காண்பாய். அதை ஈடேற்றும் பணியில் எவ்விதமான சங்கடமும் இன்றி
முழு மனதோடு நீ உன்னை சமர்ப்பிப்பாய். தாம் காட்சி தரும் வரை தம் வருகைக்காக நான் காத்திருப்பேன். சீதா, சீதாராம ராம ஜெய ஜெய ராம ராம், சீதாராம ராம ஜெய ஜெய ராம், சீதாராம ராம ஜெய ஜெய ராம ராம், சீதாராம ராம ஜெய ஜெய ராம், சீதாராம ராம ஜெய ஜெய ராம ராம், சீதாராம ராம ஜெய ஜெய ராம், சீதாராம அற்புதமான வரவேற்பு. இதற்கு காரணம் என்ன? விளக்கம் தருவாயா? காரணம் யாதாயினும் இதன் ஆனந்தத்தை தாம் ஒருவர் அனுபவிக்க இயலாது. தம் விழிகளை மூடுங்கள். ஏன் சீதா? விழிகளை மூடுங்கள். இப்போது விழி திறவலாமா? சற்று பொறுங்கள், அதையும் உரைப்பேன். என்னுடன் வாருங்கள். என்னை எங்கு அழைத்துச் செல்கிறாய்? சற்று நேரம் பொறுத்திருங்கள். இப்போது விழிகளை திறவுங்கள். சீதா, என்ன இவை? சீதா, என்ன இவை? தமது அதிதிகளை காணுங்கள். Thank you.
சித்திரையின் நவமி திதி. தம்முடைய ஜென்மதின நாளான இத்தினத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஜென்மதின சுபவாழ்த்துக்கள் தமையனே. லக்ஷ்மணா, நம்முடைய ஜென்ம தினத்தில் குடும்பத்தினரும் உடனிருக்க வேண்டும். ஆகையால் தான் அனைவரையும் அழைத்தேன். காணுங்கள், அனைவரும் தமக்கு வாழ்த்துரைக்கின்றனர். சீதா, என்னுடைய ஜென்மதின விழா இத்தனை ஆண்டுகளில் இதுபோல் நிகழ்ந்ததில்லை. எவ்வார்த்தை கூறி இப்போது நான் உனக்கு நன்றியுரைப்பேன் சீதா? ரகுநந்தரே, தாம் யுக யுகங்களுக்கு எவ்வாறே என் அருகில் நிற்க வேண்டும்? நானும் தம் ஹிருதயத்தில் குடிகொள்ள வேண்டும் என்றும் நான் வேண்டுவது இதுவே. இப்பகுதி முழுவதும் ராட்சசர்களின் அட்டூழியமும் அராஜகமும் நிகழ்ந்ததால் ஆசிரமத்தின் நிலைமை வேதனைக்குரியதானது. அவர்களை எண்ணி ஆசிரமவாசிகள் பயந்துள்ளனர். அந்த பயத்தை அவர்கள் சாதகமாக்குகின்றனர். இப்பகுதியின் வனம் முழுவதிலும் அவர்களின் அராஜகம் தொடர்கிறது. அந்த பாலகன் பெரும் பாக்கியசாலியாவான். தம்மை சந்தித்தான். இங்கு பிள்ளையரை காணாத எண்ணற்ற மாதர்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றனர். ரகுநந்தரே, நான் தம்மிடம் ஒன்றை அறிவுறுத்த எண்ணுகிறேன். மேற்கொண்ட வன வாழ்வினில் அச்சுறுத்தும் நிகழ்வுகள் நிகழ வாய்ப்புள்ளது. அவ்வாறான நிலைமையில் ஜனகநந்தினி தம்முடன் வாழ்வது உசிதமாகாது. சீதை எம்முடைய ஆசிரமத்தில் வசிக்கலாம். ஜனகநந்தினியின் பாதுகாப்பு கருதி உரைக்கின்றேன். சத்திய வார்த்தைகளே, ஆனால் நான் தற்சமயம் முடிவெடுக்கும் நிலைமையில் இல்லை. சீதையோடு இது பற்றி உரையாடி என் முடிவு பற்றி தம்மிடம் உரைப்பேன். மிக்க மகிழ்ச்சி.